ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் லட்சுமி பிரியா ஃப்ரம் வணக்கம் துபாய் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூஏஇல டீச்சர் ஆகிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எப்படி அப்ளை பண்ணால் நமக்கு டீச்சர் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். ஓகே வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். யூஏஇல டீச்சர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ யூஏல அப்ளை பண்ணும்போது, டீச்சர் ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பீங்க. ஒன்று இந்தியாவிலேருந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுவீங்க, இன்னொன்று இங்கே யூஏக்கு வந்து விசிட் விசாவில் வந்து இங்கே அப்ளை பண்ணுறவங்க இருப்பீங்க. ஸோ இந்தியாவிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும், இது நீங்கள் யூஏக்கு வந்ததுக்கப்புறம் விசிட் விசாவில் வந்ததுக்கப்புறம் எப்படிலாம் அப்ளை பண்ண போகிறோம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, இந்தியாவில் இருந்து நீங்கள் டைரெக்டாக இப்போ துபாயில் உள்ள ஸ்கூலுக்கு, யூஏயில் உள்ள ஸ்கூலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ எல்லா ஸ்கூலுக்கும் வந்து ஒரு ஒரு போர்ட்டல் வச்சுருப்பாங்க, டைரக்ட் வெப்சைட் இருக்கும். இப்போ ஜெம்ஸ் ஸ்கூலை எடுத்தீங்க அப்படின்னா ஜெம்ஸுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. அதே மாதிரி மற்ற ஸ்கூல்ஸ்க்கும் வந்து இப்போ நீம்ஸ் ஸ்கூல் அப்படின்னு இருக்குது, அதுக்கு ஒரு போர்ட்டல் இருக்குது. பாஸ் குரூப் இருக்குது, அதுக்கும் போர்ட்டல் இருக்குது. ஸோ அப்போ அந்த போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் அதில் கெரியர் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட வேக்கன்சி வர வர உங்களோட ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். உங்களுக்கு வேக்கன்சி இருந்தால் அவங்க வந்து கூப்பிடுவாங்க. இதே மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ராப்பராக அட்டஸ்டடு வாங்கியிருக்கணும். அட்டஸ்டட் எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஎஸ்சியோ அல்லது பிஓ ஏதோ பேச்சுலர் ஆஃப் டிகிரி, அந்த பேச்சுலர்ஸ் டிகிரிக்கு வந்து நீங்கள் ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும் வித் பிஎட். ஸோ பிஎட் கண்டிப்பாக மஸ்ட்டு. யூஏயில் வந்து உங்களுக்கு ஒரு டீச்சர் வேலை வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே பிஎட் இருக்கான்னு கேட்பாங்க. இது வந்து கேஜிக்கும் கிரேடுக்கும் டிஃப்ரெண்ட்டு. கேஜிக்கு வந்து நீங்கள் வந்து பிஎட் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. மாண்டிசோரின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும் உங்களை கேஜிக்கு வந்து டீச்சராக எடுத்துக்கிடுவாங்க. பட் கிரேடுக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்க, ஃப்ரம் கிரேடு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கிரேடு 1லேருந்து 12 வரைக்கும் கண்டிப்பாக பிஎட் வேணும். பிஎட் வந்து அது நீங்கள் வந்து உங்களுக்கு படிச்சிருக்க டிகிரிஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஏ பிஎட் அப்படின்னா நீங்கள் வந்து மிடில் ஸ்கூல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள். இப்போ நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்க, எம்ஃபில் முடிச்சிருக்கீங்க, சில பேர் பிஹெச்டி முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கூட 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 உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் லெவலும் கூடும். பட் இங்கே வந்து மெயினான ஒரு திங் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஸ்போக்கன் நல்லா இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இங்கிலீஷ் வந்து மஸ்ட். இப்போ நெக்ஸ்ட், இப்போ நீங்கள் யூஏயில் இருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ரெசிடென்சியில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் விசிட் விசாவில் வந்திருக்கீங்க, வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாலும் சரி, நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சிவியை கொண்டு போய் ஸ்கூலில் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சேம் இதே தான், போர்ட்டல் இருக்குது, எல்லா ஸ்கூலோட போர்ட்டல் இருக்குது, எல்லா ஸ்கூலோட வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு உங்களோட சிவியை வந்து ஏடிஎஸ் ஃபார்மெட்டில் முதல்ல நீங்கள் வந்து சிவியை ரெடி பண்ணிக்கணும். அந்த ஃபார்மெட்டில் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த சிவியை வித் கவர் லெட்டரோட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடணும், அந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வேக்கன்சி இருந்தால் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, மெயினாக இப்போ யூஏயில் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குன்னா நான் முன்னாடி உள்ள வீடியோவில் உங்களுக்கு நான் ப்ரீஃபாக சொல்லியிருந்தேன், எத்தனை டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் கரிக்குலம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் பார்க்காத வியூவர்ஸ் என்னோட இன்னொரு வீடியோவை ஃபஸ்ட் அந்த வீடியோ பாருங்கள். யூஏயில் உள்ள ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் அதில் கிளியர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூல், இன்னொன்று ப்ரைவேட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மெயினாக வந்து டிஎல்எஸ்னு ஒரு லைசன்ஸ் வேணும், டீச்சிங் லைசன்ஸ். ஸோ இந்த டீச்சிங் லைசன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே அப்ளை பண்ண முடியும். பட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து அந்த டீச்சிங் லைசன்ஸ் இல்லாமல் ஜெனியூனிட்டி ஈக்குவலன்சின்னு ரெண்டு இருக்குது, அது வந்து என்னென்னா சர்டிஃபிகேட் ஆஃப் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த ரெண்டும் வந்து கண்டிப்பாக வேணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சர்டிஃபிகேட், இப்போ ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து ரெண்டு சர்டிஃபிகேட் மெயினாக நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு டிகிரியோட சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து பிஎட். இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டும் ஃபஸ்ட்டு இந்தியாவில் உள்ள நம்மளோட எஜுகேஷன் அத்தாரிட்டியில் அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே யூஏயோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எம்ஓயில் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும்.
இந்த அட்டஸ்டேஷன் முடிஞ்சாதான் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட கேட்குறது உங்களோட சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் மட்டும்தான். அதே மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட் வந்து பிஎட், நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கலாம் இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரெகுலராக போய் ரெகுலர் காலேஜில் போய் நீங்கள் முடித்த சர்டிஃபிகேட்ஸாக இருக்கணும். இர்ரெகுலர் அதாவது கரஸ்பான்ஸ் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இங்கே அக்செப்டடே பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் உங்களோட சிவியில் வெரிஃபை பண்ணும்போதோ இல்லை உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணும்போதோ நீங்கள் வந்து அந்த கரஸ்பான்ஸ் கோர்ஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே உங்களோட சிவியை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மெயினாக பார்க்குறது உங்களோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ரெகுலராக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ரெகுலர் சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும்தான் இங்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்கூல் வெப்சைட்டில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும், எதெல்லாம் கையில் வச்சுருக்கணுங்கிறத பார்த்தோம். இது போக காமனாக இப்போ நீங்கள் யூஏல இருக்கீங்க அப்படின்னா காமனாக நம்மளோட ஜாப் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா லிங்க்டின். நீங்கள் எப்போவுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லிங்க்டின்ல ஆக்டிவாக இருக்கணும். இப்போ யூஏல டாப் 10 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஜெம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பாஸ் குரூப் இருக்குது. பாஸ் குரூப்பில் வந்து ஒரு மோர் தென் 6 ஸ்கூல்ஸ்க்கு மேலே இருக்குது. அதே மாதிரி ஜெம்ஸில் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீம்ஸ் குரூப்புன்னு இருக்குது, லீம்ஸ் எஜுகேஷன் இருக்குது, இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லிங்க்டின்ல அவங்களோட வேகன்சியை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லிங்க்டின்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யாராவது டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்காங்க, டீச்சிங் ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறணும். அதே மாதிரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர் பீப்புள் இருப்பாங்க, பிரின்ஸிபல்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து வாக்கின் இன்டர்வியூ எல்லாமே அதில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைம் வந்து நீங்கள் அந்த வாக்கின் இன்டர்வியூ பார்த்து டைரெக்டாக நீங்கள் போய் சிவி கொடுத்து அதில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எப்பப்பெல்லாம் டீச்சிங் வேகன்சிஸ் அதிகமாக வரும் அப்படின்னா ரெண்டு டைமில் வரும். ஒரு அகாடமிக் இயருக்கு ரெண்டு டைமில் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த ஜான் டு ஏப்ரல். ஸோ ஜனவரியில் வந்து ஏப்ரல் வரைக்கும் அந்த டைம் மோஸ்ட்லி ரெசிக்னேஷன் கொடுக்குற டீச்சர்ஸும் அந்த அகாடமிக் இயர் அந்த 2 டைம்ஸில் தான் ரெசிக்னேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து நிறைய வேகன்சி வரும். நீங்கள் எந்த டைமில் வந்து ஈஸியாக உங்களுக்கு அப்ளை பண்ணால் உடனே வேலை கிடைக்கும் அப்படின்னா அந்த ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும். மோஸ்ட்லி வந்து மார்ச் டு ஏப்ரல் தான் வந்து நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் இங்கே ஸ்டார்ட் ஆகுறது. அப்போ அந்த டைம்னா நீங்கள் உங்களுக்கு மார்ச்சே எடுக்க மாட்டாங்க, ஜான்வரிலே டீச்சர்ஸை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. பிஃபோர் 3 மந்த்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி செகண்ட் சான்ஸ் என்ன அப்படின்னா ஆஃப்டர் வெக்கேஷன். ஸோ இங்கே யூஏயில் வந்து 2 மந்த்ஸ் சம்மர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சம்மர் வெக்கேஷன். ஸோ அப்போ ஜூலை ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் வரும்பொழுது உங்களுக்கு அடுத்த அந்த அகாடமிக் இயரோட அடுத்த செஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து இந்தியா போனவங்க அல்லது இங்கே இருக்கிறவங்க வேறு வேறு ரீசன்ஸ்க்காக ரிசைன் பண்ணவங்க இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு செப்டம்பரில் அடுத்த ஒரு பல்க் வேக்கன்சி வரும். ஸோ இந்த ரெண்டு டைமிங்கையும் வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஸ்கூலில் ஏற்கனவே நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் இருக்கணும். ஸோ மினிமம் 2 இயர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து இங்கே உள்ள ஸ்கூல்ஸ்க்கே வந்து நீங்கள் அப்ளையே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்தியாவில் ஏதாவது ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் 2 வருஷம் நீங்கள் வேலை பார்த்துருக்கணும். அல்லது நீங்கள் பிரிட்டிஷ் ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஸ்கூலில் ஏற்கனவே நீங்கள் இந்தியாவில் ஏதாவது ஒரு ஸ்கூலில் எக்ஸ்பீரியன்ஸ் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும் வித் அட்டஸ்டோட. அதே மாதிரி இப்போ நீங்கள் பிரிட்டிஷ் ஸ்கூலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், ஐஎல்டிஎஸ். ஸோ ஐஎல்டிஎஸ்ல உங்களோட ஸ்கோர் வந்து மினிமம் 6 இருக்கணும். அந்த மினிமம் 6 இருந்தால் நீங்கள் ஈஸியாக பிரிட்டிஷ் ஸ்கூலில் வந்து வேலை வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கூலில் என்னென்ன டைப் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்தீங்கன்னா கேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கேஜியில் வந்து அசிஸ்டன்ட் டீச்சர், அதுக்கப்புறம் டீச்சர், அப்புறம் ப்ரைமரி. ப்ரைமரின்னு எடுத்தீங்கன்னா 1 to 5, 1 to 8 வரைக்கும் வரும். ஸோ ப்ரைமரியில் வந்து இப்போ கேஜியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மாண்டிசேரி கோர்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். அதை விட்டுட்டு இல்லைனா ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்க வித் பிஎட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கேஜியில் ஃப்ரெஷ் டீச்சராகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு டிகிரி மட்டும்தான் இருக்குது உங்ககிட்ட, பிஎட் இல்லை அப்படின்னா நீங்கள் கேஜியில் அசிஸ்டன்ட் டீச்சராக ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதோட நீங்கள் பிஎஸ்சி பிஎட்டோடு இருக்கீங்க அல்லது எம்எஸ்சி பிஎட்டோடு இருக்கீங்க வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ப்ரைமரிக்கு அப்ளை பண்ணலாம். ப்ரைமரியில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து
டீச்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, நான் 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கேன் மேம், எனக்கு 11 இயர்ஸ் இருக்குது, 12 இயர்ஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, இங்கே என்னென்ன டைப் ஆஃப் வேகன்சி இருக்குது அப்படின்னா, டீச்சருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஹெச்ஓடி லெவல் இருக்குது. ஸோ நீங்கள் ஹெச்ஓடிக்கு டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஹெச்ஓடிக்கு அப்புறம் குவாடினேட்டர் இருக்காங்க. ஸோ நீங்கள் அடுத்து குவாடினேட்டர் லெவலுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் இருக்காங்க. ஸோ சூப்பர்வைசர் லெவலுக்கு வந்து மினிமம் 10 இயர்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கூலில் இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருக்கணும், இங்கேயும் இருக்கணும். இப்போ யூஏயில் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 5 இயர்ஸ் ஆகுது நீங்கள் யூஏயில் உள்ள ஸ்கூல்ஸில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து குவாடினேட்டர், ஹெச்ஓடி, சூப்பர்வைசர், இந்த 3 குரூப் ஆஃப் வேகன்சிஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பட் ஆஸ் அ டீச்சராக நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா இந்தியாவில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் மினிமம் இருந்தாலே ஒரு டீச்சராக நீங்கள் யூஏல உள்ள ஸ்கூல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னாவே ஈஸியாக உங்களுக்கு ஸ்கூல்ஸ்லேருந்து கால் வரும். ஏன்னா இதுதான் வந்து ரெக்வயர்டு டீட்டெயில்ஸ், இதுதான் வந்து அஸ் அ டீச்சராக நம்ம வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ இந்த ஆல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம கைவசம் வச்சுருந்தோம், இதே மாதிரி ப்ராப்பராக நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு கால் வரும். ஒன்ஸ் உங்களுக்கு கால் வந்துருச்சுன்னா நீங்கள் எப்படி வந்து அந்த காலை வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் அந்த இன்டர்வியூ எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கால் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி வாங்க உங்களை வந்து நாங்கள் இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிற வேண்டியது உங்களோட செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். இப்போ நல்லா ப்ராப்பரான ஒரு ஃப்ளூயன்ட் இங்கிலீஷில், அட்வான்ஸ் இங்கிலீஷில் உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை நீங்கள் நல்லா தரவாக நீங்கள் ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் நீங்கள் சொல்கிற அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. நீங்கள் என்ன சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க, உங்களோட மேஜர் என்ன அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் உங்களுக்கு ஹெச்ஆராக இருந்தாலும் சரி, இல்லை பிரின்ஸிபலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ பண்ணும் பொழுது உங்களோட மேஜர் தான் ஃபோக்கஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட மேஜரில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களை டெமோ எடுக்க சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஹெச்ஆர் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் பிரின்ஸிபலோட இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெமோ எடுக்க சொல்லுவாங்க. டெமோவுக்கு வந்து நீங்கள் 2 டைப் ஆஃப் டெமோ வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவிட்டி மெத்தடில் ஏதாவது நீங்கள் என்ன லெசன் எடுக்க போகிறீங்களோ அதுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் வித் பிபிடியோட. இப்போ உங்களால் பிபிடி பண்ண முடியலை அப்படின்னா நார்மலாக நம்ம ஸ்கூல்ஸில், இந்தியன் ஸ்கூல்ஸில் ஃபாலோ பண்ணுற ஒரு சார்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு ஆக்டிவிட்டி மெத்தட், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி மெத்தட், ஸோ அதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பிபிடி ஒன்றையும் கையில் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 5 ஸ்லைடு போதும், இன்ட்ரொடக்ஷன் பாட்டு, உங்களோட கண்டென்ட்டு, ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறீங்க. ஒரு சின்ன பிபிடியோட நீங்கள் போய் ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். இதெல்லாம் விட மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாத்துலேயும் செலக்ட் ஆகிட்டீங்க. ஒன் மோர் திங் எக்ஸ்ட்ரா வந்து என்னென்னா ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தது, யாராவது உங்களுக்கு உள்ளே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா உடனடியாக உங்களுக்கு டீச்சர் வேலை கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து துபாயில் ஒரு டீச்சர் குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி நம்ம வேலை வாங்குறதுங்கிற உண்டான டீட்டெயில்ஸு. இதுக்கப்புறம் ஒரு டீச்சராக நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எங்களோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போடுறேன். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸில் யாராவது டீச்சர் வேலை தேடிட்டுருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் எங்களோட வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.